வணக்கம், இது ஆதிதமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதிதமிழச்சி. 21/8/2023 ஆவணி மாத 4ஆம் நாள் திங்கட்கிழமை நாகபஞ்சமியும் கருட பஞ்சமியும் ஒன்றாக வருது. இன்று பஞ்சமி திதி பார்த்தீங்கன்னா இரவு 11:11 வரைக்கும் இருக்கு. சில எண்கள் ஒன்றாக வருவது அதிர்ஷ்ட எண்களாகவும், அந்த நாள் அப்படி எண்கள் வரக்கூடிய நாட்கள் அதிர்ஷ்ட நாட்களாகவும் கருதப்படுது. பஞ்சமி அப்படிங்கிறதுமே அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய நாள்தான். அப்படி இருக்கும்போது இன்று பஞ்சமி திதியானது அதிர்ஷ்ட எண்களோடு கொண்ட நேரத்தோடு முடிகிறது. 11:11 பாருங்க, 4 ஒன்றுகள் சேர்ந்து வருது. இதை மாதிரி சில நாட்கள் சூட்சமமான நாட்கள், அதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோம், அந்த நாளில் நம்ம வழிபாட்டு முறையாகட்டும் அல்லது விரதமாகட்டும் மந்திரம் சொல்கிறதாகட்டும் ஏதேனும் தாந்திரிக பரிகாரம் செய்கிறதாகட்டும் அதை அந்த நாளுக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம செஞ்சிட்ருக்க முயற்சியில் நமக்கு ரொம்ப சீக்கிரமாக வெற்றி கிடைக்கும். இந்த பஞ்சமி திதியில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தாந்திரிகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக மிக எளிமையான தாந்திரிகம்தான். இன்று இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டம்ளர் இதை குடித்துட்டு தூங்குங்க. இது ஒரு எளிமையான தாந்திரிகம், ஆனால் கை மேலே பலன் கொடுக்கக்கூடிய தாந்திரிகம். இதை நீங்களும் செய்யுங்க, மற்றவர்களும் செய்ய சொல்லுங்கள். நான் போடுற பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா 9344692042 இந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்கள் சந்தேகத்தை கேளுங்க, நிச்சயமாக தெளிவுபடுத்துகிறேன். இன்று இரவு தூங்கும் முன் நீங்கள் குடிக்க வேண்டிய அந்த பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் பால். ஒரு சிலர் வந்து எனக்கு பால் பிடிக்காதுங்க, நான் குடிக்க மாட்டேன் அப்படிம்பாங்க. கொஞ்சமாக ஒரு முழுங்காத அவங்க குடிங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், நாகதோஷம் இருக்கிறவங்க, அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் ராகுகை தோஷம் இருக்கவங்கெல்லாம் பாம்பு புத்துக்கு நம்ம பால் வார்த்துட்டு வருவோம். அப்படி நம்ம கொண்டு போய் அந்த பால் கொடுக்கறது ஒரு தாந்திரிகம். அந்த பாலை கொண்டுட்டு போய் நம்ம பாம்பு புத்துக்கு ஊற்றிட்டு வர்றது ஒரு தாந்திரிகம். அதே போல் இதை மாதிரி நாகபஞ்சமியும் கருடப்பஞ்சமியும் ஒன்றாக வரும் நாளில் வழிபாடு செய்யும்போது ஒரு டம்ளர் பாலை பூஜையில் வைத்து வழிபாடு செஞ்சுட்டு அதை அன்று இரவு தூங்கும் முன் நம்ம குடிக்கிறது ஒரு தாந்திரிகம். இதை செய்கிறதுனால ஒரு மிகுதியான பலன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த பாலை குடிக்கும்போது மனதிற்குள் ஃபுல்லாக உங்களுடைய எண்ணங்கள் என்ன, உங்களுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறத வாராகி தேவி மடியில் வச்சுட்டு தான் நினச்சிட்டு குடிங்க. நிச்சயமாக வாராகி தேவி அருளால் நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது. வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும், நல்லதே நடக்கும்.